हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी नम्मளோட ஸ்பெஷல் ரெசிபி டாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா। இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் பன்னீர் மசாலாக்கு தேவையான கம்ப்ளீட் இன்கிரிடியன்ஸ். இப்போ ஒன்னொண்ணா என்னன்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொரியாண்டர் பவுடர், கியூமின் பவுடர், இது ஜீரகம், இஞ்சி பூண்டு, பெப்பர், சால்ட்டு, கரம் மசாலா, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர். இது மசாலாக்கு. ஆனியன் வந்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், பன்னீர் க்யூப்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி நல்லா மிக்சியில் அடிச்சிருக்கேன். இது மேரினேஷனுக்கு சால்ட்டு, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா. இப்போது இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு மேரினேஷனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பவுடர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்யூப்ஸாக ஸ்லைஸ் பண்ண பன்னீரை இதில் நல்லா போட்டுட்டு கையில் பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக பிசைய வரும். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து இப்படியே 30 மினிட்ஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எடுத்து இந்த மீன் வயலில் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நான் காமிக்கிறேன். இதை 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இது தாபா ஸ்டைல் பண்ணிருன்றனால நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இதில் நான் இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 6 to 7 ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். அந்த ஒரு கொலஸ்ட்ரால் இதுக்காக, இது ஃப்ளேவருக்கு நல்லா இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஜீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1 to 2 டேபிள்ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வணக்கிட்டு ஜீரகம் லைட்டாக பொரியணும். ஸோ ஜீரகம் நான் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இந்த இலாய்ச்சி வந்து 1 to 2 நீங்கள் வந்து தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சும்மா ஒரு பட்டை, நான் ஒரு 3 லவங்கம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஸ்பைசஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா கொஞ்ச நேரம் வணக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் நான் பொடியாக வந்து நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை வந்து நல்லா வணக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இஞ்சி கடிக்க பிடிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்படி ஸ்லைசஸாக, அப்படி இல்லைன்னா நீங்கள் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸும் நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, கியூமின் பவுடர், அதாவது ஜீரகப்பொடி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கி விட்டுக்கலாம். மசாலாஸ் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான லைட்டாக தண்ணி மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது அதை வதங்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான்
ரெண்டுலேருந்து மூணு தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி போட்டு இதில் இது நல்லா வதங்கணும். நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே வந்து மேலே தேங்கி வர்ற அளவுக்கு இது நல்லா பாயில் ஆகணும். இது பாயில் ஆகிறதுக்கு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போது இது ஒரு சைடு வதங்கிட்டு இருக்கட்டும், நான் லிட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். மீன்வைல் இன்னொரு தவா எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் லைட்டாக கீ ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் பட்டருமே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது லைட்டாக இப்படி ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணிடுங்க. ஸோ இது நல்லா ஹீட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றுனா வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க இதை வந்து நீங்கள் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு பன்னீர் நல்லா வெந்துருச்சு, இன்னொரு சைடு இது வேகணும். மீன்வைல் இதை ஓப்பன் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போவே இது நல்லா ஆயில் விட்டுருச்சு. இதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ட்ரை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கொதிச்சிட்ருக்கு. சைட் பை சைட் நம்மளோட பன்னீர் ரெண்டு சைடுமே வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்த பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது இங்கேயும் நல்லா வந்து பாயில் ஆகிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம். எல்லா இடத்துலையும் மசாலா கோட் ஆகணும். பன்னீர் உடஞ்சிடக்கூடாது, சும்மா லைட்டாக திருப்பி இது பண்ணி போட்டுருங்க. உங்ககிட்ட இருந்தால் காஜு பேஸ்ட்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பேஸ்ட்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இதை வேக வச்சிடலாம். வேக வச்சு எடுத்தால் நம்ம தா இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தாபா ஸ்டைல் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்மளோட கசூரி மேத்தி லைட்டாக க்ரஷ் பண்ணி இதில் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வேணுன்னா நீங்கள் சுகர், உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். நம்ம பன்னீர் ரெடி ஆகிடுச்சு, நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்லேயே வந்து தாபா ஸ்டைலில் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.